நம்ம இரண்டு நாட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாக்கிய சித்தர் பாடல்கள் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்த்துட்டுருக்குறோம் அந்த காணொலியோட தொடர்ச்சி அது அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ லிங்கை கமெண்ட்டில் கொடுக்குறேன் அடுத்து சிவ்வாக்கியரோட எட்டாவது பாடல் நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நீத்தம் நீரிலே விருப்பமோடு வேத வேதவாக்கும் கேளுமின் நெருப்பும் நீரும் மும்முலே நினைந்து கூற வள்ளிரே சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே இந்த பாடல் மூலியமாக பார்த்திங்கன்னா தினமும் தண்ணியில் குளிச்சுட்டு நெருப்பில் நெய்ய விட்டு யாகம் செய்யும் மாநிலங்களேன்னு சொல்லி குறிப்பிட்றாரு நெருப்பும் நீரும் உம்முள்ளே அதை உணர்ந்து போதி வடிவாகிய இறைவனை நீங்கள் காணலாம் யோகம் சித்திக்கொடுமே சொல்கிறாரு அதாவது நெருப்புங்கிறது நம்மளோட மூலாதாரத்தையும் நீரிங்கிறது பார்த்தீங்கன்னா அதற்கு இருக்கிற மணிப்பூர்வத்தையும் குறிப்பிடும் நீங்கள் தினமும் தியானம் செஞ்சு இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணி நீங்கள் சரியான முறையில் தியானம் செய்தீர்களானால் நெருப்பும் நீரும் உணர்ந்து நீங்கள் இறைவனை காணலாம் சொல்லி செவ்வாய்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடாரு அடுத்து ஒன்பத பாடல் ஓம் நமச்சி வாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சி வாயமே உணர்ந்துமை தெளிந்த பின் ஓம் நமச்சி வாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நமச்சி வாயமே உட்கலந்து நிற்குமே அதாவது இந்த நமச்சி வாய் மந்திரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பஞ்சபூதங்களையும் குறிக்கும் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களால் தான் நம்ம இப்போ இயங்கிட்டு இருக்கிறோம் இந்த அஞ்சு பஞ்சபோதங்கள்னு பார்த்திங்கன்னா சூக்ம வடிவில் நம்மளோட உடம்புக்குள்ளே சக்கரங்களாகவும் இயங்கிட்டு இருக்குது இந்த நமச்சி வாங்கிற மந்திரத்தை நம்ம தெரிந்து ஓதுனோம்னா அதாவது தினமும் தியானம் செய்து நம்மளோட மனதை அடக்கி நாம் விடு காட்டை தினமும் கவனித்து வந்தோம்னா நம்மளோட மூச்சு தன்னப்பில ஒடுங்கி நம்மளோட ஆறு சக்கரங்களும் இணைய ஆரம்பித்து நமக்குள்ள இருக்கிற ஜீவஜோதியான இறைவனை காணலாம்னு சொல்லி சிவவாய்க்கியர் அதற்கு மூலாதாரமே இந்த ஓம் நம்சிவாய்ங்கிற மந்திரம்தான் இந்த மந்திரத்தை தெளிந்து ஓதுங்கள்ன்னு சொல்லி சிவவாய்க்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிட்றாரு அடுத்து வர பாடலாம் பார்த்திங்கன்னா தேகநிலை அதாவது நம்மளோட உடலை பற்றி சிவவாய்க்கியர் பாடுறாரு நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் வளர்ந்து இருந்து தேய்ந்து அழியக்கூடியது இது வந்து இயற்கை கட்டுப்பட்டது நம்ம வயசாக வயசாக நமக்கு நிறைய திரை கண் தெரியாமல் போகிறது அப்புறம் வயசாகிறது நோய்வாய்ப்படுறது போன்ற எல்லாமே நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டுருக்குறீங்கிறதுக்கானவும் அறிகுறி இதை பல நிலைகள்னு சொல்லலாம் இந்த நிலையில் கடந்து நம்ம மரணத்தை தடைவோம் ஆனால் நம்ம இந்த இறப்புங்கிற ஒரு விஷயத்த அடையிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இதுதான் நிஜம் இதுதான் நிரந்தரம் இந்த உடம்பு தான் நம்ம அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது நம்ம என்னைக்கா இருந்தாலும் மண்ணுக்கடியில் போகிறவங்க தான் அந்த மாயை உடைச்சி தெளிந்த நீராக இருக்கணும்னு சொல்லி சிவாக்கியர் இனிவரும் பாடல் மூலியம் குறிப்பிட்றாரு அதில் தேகநிலைங்கிற கீழே வரக்கூடிய முதல் பாடல் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவானோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நாறு மிந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய தோட்டியை கொடுப்பரே அதாவது நீங்கள் ஆசைப்படுற ஒரு பொண்ணை இன்னொருத்தர் ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சுன்னா அவனை வெட்டி கொள்ளுன்னு சொல்லி எண்ணுவீங்க அதே அந்த பொன் இறந்துருச்சுன்னா இது துர்நாற்றம் வீசக்கூடிய உடல்னு எண்ணி அந்த உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் இருக்கிற சுடலை அதாவது பிணமரிப்பை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவீங்க இதுதான் நம்மளோட அறிவுன்னு சொல்லி சிவகாக்கியர் இந்த பாடல் மூலிமா பொய் பொய்யதுன்னு சொல்லி தெரிந்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு இதில் நடுவுன்னு சொல்லப்படுற வார்த்தை பார்த்தீங்கன்னா யமனை குறிப்பிடுது நத்துதல்னா விரும்புதல் இந்த பாடல் மூலியமாக பார்த்தீங்கன்னா வல்ல நம்மளோட தேகம் வந்து அழியக்கூடின்னு சொல்லி குறிப்பிட்றாரு அடுத்து தேகநிலையில் ரெண்டாவது பாடல் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே இந்த பாடலால் பார்த்தீங்கன்னா மண்பானையால் செஞ்ச ஒரு பொருள் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுனா அந்த பானை கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்க அதே வெண்கலத்தால் ஆன பொருள் கீழே விழுந்து நொடுங்கிருச்சுன்னா அதை எடுத்து பேணி காப்பார்கள் அதாவது பாதுகாத்து வைப்பார்கள் அது போனமே நம்ம உடலும் நம்ம உடல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடலுக்கு மதிப்பு அது இறந்து போச்சுன்னா இது நாற்றை வீசிக்கூடிய உடல் இது ஒரு புணம்னு சொல்லி போய் சுடுகாட்டில் போட்டு பதிச்சுடுவாங்க இல்லை எரிச்சிடுவாங்க சொல்லி சிவகாய்க்கியர் குறிப்பிட்றாரு உயிர்ங்கிற இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மரியாதை இந்த உடல்லேருந்து உயிர் விட்டு போச்சுன்னா கல் மண்ணுக்கு சம்மந்தம்னு சொல்லி சிவவாய்க்கியர் குறிப்பிட்றாரு அதனால் என்றைக்குமே ஈசன் பாதம் தான் உண்மையான பாதம் இறைவன் மட்டும்தான் உண்மையானவன் உங்களிடம் இருக்கும் மாயை அழித்து நீங்கள் தெளிந்த நீரோடையாக மாற வேண்டும் சொல்லி செவ்வாய்க்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடாரு இந்த சிவ்வாக்கியரோட பாடல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இனிவரும் காணும் அடுத்தடுத்து பாடல் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்ப்போம் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்